கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. துளிர்க்கும் சிந்தனைகள் என்கிற இந்த வேத பகுதியில் இன்று நாம் தியானிக்க போகிற தலைப்பு God's ways are always safe but not shorter. இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனம் எதுவென்றால் யாத்ராம புத்தகம் 13:17-20 உள்ள வசனங்கள். இந்த பகுதிகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை 430 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கூட்டி செல்ல வேண்டும். அப்படி செல்லக்கூடிய பாதை என்பது சுலபமான பாதை எதுவென்றால் அவர்கள் கடற்கரை வழியாக சென்று பெலிஸ்திய தேசத்தை கடந்து சுலபமாக கானானுக்கு சென்று விடலாம். ஆனால் அந்த பாதையில் பெலிஸ்தியர்கள் இருக்கின்ற காரணத்தினால், அவர்கள் இஸ்ரவேலை விட வலிமை வாய்ந்த மக்களாக இருக்கிற காரணத்தினாலே அவர்களை அப்படி நடத்தாமல் தூரமாக இருந்தாலும் அவர்களை பாலைவனத்தின் வழியாக நடத்தி செங்கடல் மூலமாக சீனாய் மலைக்கு கொண்டு சென்றார். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அப்பொழுதுதான் அடிமைத்தனத்திலிருந்து மிகவும் களைப்புள்ள மக்களாக இருக்கிற காரணத்தினாலே பலம் வாய்ந்த போர் அனுபவம் மிகுந்த அந்த பெலிஸ்தர்களை மேற்கொள்வது என்பது இவர்களால் முடியாத காரியம். எனவே அவர்களுடைய பாதுகாப்பை கருதி போரிடக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவர்கள் பின்வாங்கி போய்விடுவார்கள். தூரமாக இருந்தாலும் பாதுகாப்பான வழியாக சென்று கானானுக்கு நேராக அவர்களை வழி நடத்தினர். கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் எப்பொழுதுமே நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள், திறமைகள், முதிர்ச்சி இவைகளின் அடிப்படையிலே தான், இதற்கு தகுந்தாற்போல்தான் நமக்கு பிரச்சனைகளை அனுப்பி அந்த பிரச்சனைகள் மூலமாக நம்மை ஜெயங்குள்ள வைப்பாரே தவிர, நம்முடைய அனுபவத்திற்கு, திறமைக்கு, முதிர்ச்சிக்கு, நம்முடைய எல்லா விதமான ஆவிக்குரிய கெப்பாசிட்டிக்கு மீறி ஒரு பிரச்சனையை அனுப்பி அதில் ஜெயம் பெற வைப்பதற்கு தேவன் முயற்சிக்க மாட்டார். நம்முடைய திராணிக்கு மேலாக அவர் ஒருபோதும் சோதிக்க மாட்டார். ஏனென்றால் அந்த பயிற்சியில் நாம் தோற்று விடுவோம் என்பது அவருக்கு தெரியும். எனவேதான் அன்றைக்கு இஸ்ரேல் மக்களை அப்படி தூரமாக இருந்தாலும் பாதுகாப்பாக அவளை வழி நடத்தினார். கடவுளுடைய வழிகள் எப்போதுமே நமக்கு பாதுகாப்பான வழிகள். ஒருவேளை தூரம் அதிகமாக இருந்தாலும் அவைகள் எப்போதுமே பாதுகாப்பான வழிகளும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சுலபமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகளை காலந்தாழ்த்துவதற்கான காரணம் என்னவென்றால், அந்த வழியாக நம்மை ஒருவேளை கர்த்தர் நடத்தினால் நாம் அதில் தோற்று போய்விடும் என்பது கர்த்தர் முன்னறிந்த காரணத்தினாலே காலதாமதமானாலும் பாதுகாப்பான வழியாகத்தான் நம்மை நடத்துவார். எனவே டிலேஸ் ஆர் நாட் டினையில். கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதுமே பாதுகாப்பான வழிகள், ஆனால் அவைகள் குறுகலான வழிகள் அல்ல. இந்த செய்தி பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.